நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த காலத்தில் டிவிஎஸ் பஸ் நிறுவனம் தான் தமிழகம் எங்கும் பஸ் போக்குவரத்தை நடத்தி வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டிவி பஸ் முதலாளியை பற்றி கடந்த வாரம் என்னோட மரியாதைக்குரிய ஒரு நண்பர் ஒருத்தர் மூலமாக ஒரு அற்புதமான விஷயத்தை நான் கேட்டேன். அந்த நிறுவனம் இத்தனை நூற்றாண்டுகளாக புகழ் வாய்ந்தது, பெரிய அளவில் உயர்ந்து நிற்க அதுதான் காரணம்னு கூட சொன்னார். ஒரு முறை டிவிஎஸ் பஸ் முதலாளியோட மகன் அந்த பஸ்ஸில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் பஸ்ஸில் உக்காந்துக்கிட்டு இருக்கிறது எல்லா பேசஞ்சர் மாதிரியும் தான் உக்காந்துருந்தார். டிக்கெட் எல்லாத்துக்கிட்டையும் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தார் கண்டக்டர். அப்போது டிவிஎஸ் பஸ் முதலாளியுடைய மகன் கிட்ட வந்தப்போ அவருடைய மகன் அந்த கண்டக்டர்கிட்ட ரொம்ப கோவப்படுற மாதிரி பேசியிருக்காரு. நான் வந்து இந்த பஸ் முதலாளியோட மகன் அப்படின்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த கண்டக்டர் சாதாரணமாக சொல்கிறாரு, ரொம்ப அமைதியாக, தெரியுயா, நீங்கள் தான் இந்த பஸ் முதலாளியுடைய மகன், நல்லாவே எனக்கு தெரியும். ஆனால் பஸ்ஸில் பயணம் செய்கிற அனைவர்கிட்டையும் டிக்கெட் வாங்கணும் அப்படின்றது தான் எனக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். அதனால் நீங்கள் டிக்கெட் வாங்கி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியாக செய்யணும்னா நீங்கள் டிக்கெட் வாங்கணும். அப்படி டிக்கெட் வாங்கலை அப்படின்னா உங்களை இங்கேயே இறக்கி விட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர்கிட்ட ரொம்பமாக கோபமாக வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு பயணம் செஞ்சார் அந்த பஸ் கம்பெனியோடைய முதலாளியோட மகன். நடந்த விஷயங்களை கேள்விப்பட்ட டிவிஎஸ் முதலாளி ரொம்ப கோபத்தோட அந்த கண்டக்டரை நாளைக்கு என் ஆஃபீஸுக்கு வர சொல்லுங்கள், வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உத்தரவும் போட்டிருக்காரு. உடனே அந்த கண்டக்டருக்கு கவலையாயிடுச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு முதலாளி நம்மளை வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் கவலையோட வீட்டுக்கு வந்து உடனே தன்னோட தாயோட மடியில் தலை சாய்ச்சிக்கிட்டு, நாளைக்கு இல்லை நாளையிலிருந்து எனக்கு வேலையும் போயிடும்னு நினைக்கிறேன், ஏன்னா என் முதலாளியோட மகன்னு தெரிஞ்சும் நான் டிக்கெட் போடுவேன்னு சொல்லி சொன்னேன், அதனால் எனக்கு வேலை போடுற மாதிரி என் முதலாளி என்னை கூப்பிட்டு அமிச்சிருக்காராட்டுக்கு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ஏழை தாய் சொல்லியிருக்காங்க, கவலைப்படாத மகனே, எந்த நிலை வந்தாலும் கடமையை நேர்மையாக செய், மற்றதை கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த பயத்தோட முதலாளியோட அறைக்கு போகிறாரு அந்த கண்டக்டர். அப்போது அன்பா தன்னோட அணைச்சிக்கிட்ட டிவிஎஸ் முதலாளி உடனே உள்ளே வாப்பான்னு சொல்லி, நீ செஞ்சதை எனக்கு உண்மையிலுமே நெகிழ்ச்சி அடைய செஞ்சிடுச்சு, நீ வந்து ஒரு மிகப்பெரிய காரியத்தை வந்து செஞ்சுருக்க, இன்னையிலிருந்து நீ தான் என் பஸ் கம்பெனியோடைய செக்கிங் இன்ஸ்பெக்டர், உன்னை வந்து நான் அதை செக்கிங் இன்ஸ்பெக்டராக நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கான காரணத்தையும் சொல்கிறாரு, முதலாளியோட மகன் சொல்லி தெரிஞ்சும் கூட பயப்படாமல் உன்னோட கடமையை நீ சரியாக செஞ்சப்பாரு, உன்னை இந்த இடத்துல தான் வந்து நான் பெரிய வந்து மனுஷனாக நினைக்கிறேன், அதனால் உனக்கு இந்த அதிகாரி போஸ்டிங் கொடுத்தே ஆகணும், நீ தான் இந்த அதிகாரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயுடைய வார்த்தைகள் எவ்வளோ பெரிய வேதம் மிகுந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் கண்டக்டருக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்குது. அதனால் இந்த அவரோட பின்னாடி வந்து பல பஸ் கம்பெனிக்கு முதலாளியும் ஆயிருக்காரு. இந்த ஆளை பார்த்து வேலை செய்கிறதும், அதிகாரங்களை கண்டு நேர்மையை கையை விடுறதும், அல்லது கண்டு கொள்ளாமல் நமக்கென்ன நம்ம குடும்பம் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கும்பிடு போட்டு வேலை செய்கிற சுயநலவாதிகள் மத்தியில் நேர்மையாக தங்களோட பணியை செய்பவர்களை பணி செய்ய விடாமல் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி ஆணவம் கொள்பவர்கள் உயிரோடு நடமாடும் பிணங்கள். கோடி கோடியாக பணம் இருந்தாலும், வனலாவிய அதிகாரங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நிம்மதியை இழந்து வாழும் பரிதாபத்துக்கு உரியவர்கள். யார் பார்க்காட்டினாலும் ஆண்டவன் நம்ம பார்க்குறான்னு சொல்லி தங்களோட கடமையை நேர்மையாக செய்வர்கள் கெட்டு போவதாக வரலாறுகள் இல்லை. இது ஒரு அருமையான பதிவு தான். முதலாளியோட மகன் சொல்லி தெரிஞ்சும் கண்டக்டர் நேர்மையாக செயல்பட்டிருக்காரு. இதே மாதிரி தான் எல்லாரும் தங்களுடைய கடமையை நேர்மையாக செய்யணும். இது அருமையான பதிவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.